அன்பான யூடியூப் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். என்னோடய வீடியோ லைக் பண்ண, சப்ஸ்கிரைப் பண்ண, என்னோடய வீடியோவுக்கு வந்து ரொம்ப பேலன்ஸ் கொடுத்த நேயர்களுக்கு வணக்கம். இப்போ நான் சொல்ல போகிற விஷயம் வந்து பன்னீர் புஷ்பம். இந்த பன்னீர் புஷ்பம் செடியை எல்லாருமே வீட்டில் வைங்க. நீங்கள் காசை கொடுத்து இந்த செடியை வச்சிங்கன்னா என்ன விசேஷம் நடக்குமான்றது. இந்த செடி நீங்கள் இந்த செடி வைக்கிறதுக்கு முன்னாடி உங்கள் ஃபேமிலி எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். இந்த செடி வச்சோடனே உங்கள் லைஃப் எப்படி இருக்குன்னு பாருங்கள். எந்த விபத்தில் எதுவுமே வராது. ஒரு அபசுகரமான ஒரு வார்த்தை எதுவுமே உங்கள் வீட்டுக்குள்ளே வராது. ஆக்சிடெண்ட்டு, எங்கன்னா வெளியே போனால் ஆக்சிடெண்ட் ஆகுது, இந்த டைம் சரியில்லை, நீங்கள் நினச்ச காரியெல்லாம் நடக்கும். இந்த வச்சு இந்த இலைக்கு ரொம்ப அபாரமான சக்தி இருக்குது. நான் ஷார்ட்டாக சொல்கிறேன், ரொம்ப சுற்றி வச்சுலாம் பேசதில்லை. ஒரு செடி இன்னும் பார்த்தீங்கன்னா, மூலிகை செடி பார்த்தீங்கன்னா, அது கணக்கே இல்லாத அளவுக்குலாம் அற்புதம்லாம் இருக்குது. அந்த அளவுக்கு அமிர்தமான ஒரு விஷயங்கள் வந்து இந்த செடிக்கு வந்து. திருச்செந்தூர் முருகர் கோயிலில் இதில் தான் திருநீர் கொடுப்பாங்க. நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, திருச்செந்தூரில் ரொம்ப விசேஷமான ஒரு இலையிலாம் பன்னீர் புஷ்பம் இலை தான். இதில் நோயை குணப்படுத்துறதுலாம் அபூர்வமான ஒரு விஷயம்லாம் இதில் இருக்குது. நான் ஷார்ட் ஃபார்மாக சொல்கிறேன், நீங்கள் வாழறதுக்கு வீட்டில் முக்கியமான பொருள், உங்கள் குளத்தை காக்கிற குல தெய்வம் எப்படி முக்கியமாக நிற்பாங்களோ அந்த மாதிரி பன்னீர் புஷ்பத்தை வீட்டுக்கு முன்னாடி வைங்க. உங்கள் வீட்டில் எந்த ஒரு அபசுகுணமான ஒரு செய்திகள்லாம் வராது. உங்களுக்கு குளத்தை காக்கிற குல தெய்வமாக வந்து நின்று இந்த பன்னீர் புஷ்பத்தில் இருக்கிற ஒரு தேவதை வந்து உங்களை காப்பாற்றுவாங்க. இது நீங்கள்லாம் பிரயோகப்படுத்தணும்னு என் கையில் வந்து வாங்குங்கன்றதெல்லாம் சொல்லலை. நீங்கள் எங்கன்னா கார்டனில், எங்கன்னா ஃபாரஸ்ட்டில் எங்கன்னா கேட்டிங்கன்னா இந்த பன்னீர் புஷ்பம்ன்றது கிடைக்கும். இந்த பன்னீர் புஷ்பம் இப்படி தான் இருக்கும், நல்லா பார்த்துக்கோங்க. எல்லாம் இப்படி தான் இருக்கும், இதில் பூ வரும். நம்ம மனுஷன் ஒரு 6 அடிக்கு மேலெலாம் வளராது, கொஞ்சம் ஒரு 7 அடி வளரலாம், மரமெல்லாம் வளராது, தோராயமான அளவுக்கு வளரும். இதில் பூ விடும்போது வந்து ரொம்ப வாசனையாக இருக்கும், ரொம்ப விசேஷமாக இருக்கும். இது உங்கள் வீட்டுக்கு முன்னாடி வைக்கும்போது, இது செடி வராத முன்னாடி எப்படி இருக்கும் உங்கள் வீடு பாருங்கள், இதுக்கப்புறமா உங்கள் வீடு எப்படி இருக்குன்னு பாருங்கள். ரொம்ப சுபிஷமான ஒரு செடி இது, மரம் இது. இது பேர் பன்னீர் புஷ்பம். இதை நீங்கள் பிரயோகப்படுத்தி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஜெயிங்கன்றதுக்கு ஒரு ஃபேங்காக சொல்கிறதுக்கு வந்து ஷார்ட்டாக சொல்லிட்டா போதும். இதில் ஆராய்ச்சிலாம் தேவையில்லை, ஆராய்ச்சி தேவை. சார், இப்போ ஆக்சிடெண்ட் ஆகுது, அப்போ அந்த உயிரை காப்பாற்ற முடியுமான்னு பிரயோகப்படுத்தி பாருங்கள். உங்களுக்கு நம்பிக்கை தான் முக்கியம் ஃபஸ்ட்டு. இது வந்து ஒரு வியாபாரத்துக்கோ இல்லைனா பேர் புகழ் எடுக்கிறதுக்கோ கிடையாது. இந்த மாதிரி விசேஷம்லாம் வந்து அற்புதமான விசேஷம்லாம் இருக்குன்றதுனால இந்த பன்னீர் புஷ்பம் கூட ரொம்ப அபூர்வமான ஒரு விஷயம். இந்த பன்னீர் புஷ்பம் வீட்டில் இருக்கும்போது நம்மளை காப்பாற்றிக்கிறதுக்கு கடவுள் வந்து எந்த ரூபத்தில் இருப்பாங்கன்னா செடி கொடி ரூபத்தில் இருப்பாங்க. கடவுளை யாருமே கண்ணில் பார்க்கலாம் முடியாது, ஓகேங்களா. கடவுளுக்கு உருவமே கிடையாது. நம்ம எத்தனை கடவுளோட பேர்லாம் சொல்லிக்கலாம் தான்றவன், தனக்கு மிஞ்சின ஒருத்தவங்க ஆனால் அது யாரானா கடவுள் தான், ஓகேங்களா. வித்தைக்கு அதிபதியே கடவுள் தான். கடவுள் இல்லாத குருவே யாரானா கடவுள் மட்டும்தான் குரு. அந்த காலத்துலலாம் குருலாம் யாருமே கிடையாது, கடவுள் தான் கற்றுக் கொடுத்த கிளாஸு. வாத்தியார், இந்த மூலிகை இதை எடுத்துக்கோ, இது இது பண்ணு அப்படின்னு சொன்னதெல்லாம் கடவுள் தான், ஓகேங்களா. இந்த செடியை வளங்க, வளர்த்து பிரயோகப்படுத்துங்க. என் வீடியோ பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த பன்னீர் புஷ்பத்தை எல்லோரும் வீட்டு முன்னாடி வளர்த்து சுபிஷமாக இருங்க. மிக்க நன்றி.